ஹலோ நண்பர்களே வெல்கம் டு சுதா சைவ சமையல் நாம இப்போ ரொம்ப டேஸ்டியா ஒரு மஷ்ரூம் மசாலா எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மஷ்ரூம் மசாலாவை நம்ம பிரியாணிக்கோ சப்பாத்தி ghee rice ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே ஷைடிஸா வச்சு தாராளமா சாப்பிடலாம் சோ நாம இப்போ இந்த மஷ்ரூம் மசாலாக்கு தேவையான பொருட்கள் ஒண்ணா பார்த்தறலாம் இது வந்து 200 கிராம் மஷ்ரூம் பட்டன் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு தக்காளி தண்ணி எதுவும் ஊத்தாம ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ரெட் chili பவுடர் இது டர்மரிக் பவுடர் இது கரம் மசாலா பவுடர் இது வந்து धनिया பவுடர் இது வந்து அந்த கேஷ்யூ லாஸ்ட்ல வந்து ஊத்துறேன் அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு 15 கேஷ்யூ 3 ஹவர்ஸ் ஊற போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு கிராம்பு ரெண்டு பீஸ் வந்து பட்டை ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காவும் சோம்பு வச்சிருக்கேன் இது வந்து லாஸ்ட்ல போடுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இலைகள் வச்சிருக்கேன் இது ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சோ உப்பு நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில்ல தான் அத செய்ய போறேன் சரி நாம இப்போ மஷ்ரூம் மசாலா வந்து செய்ய ஆரம்பிச்சிரலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் சோ 3 டு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில் ஊத்திக்கிறேன் சோ எண்ணெய் இப்போ நல்ல ஹீட் ஆயிடுச்சு சோ நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இங்க நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது லைட்டா பிரவுன் கலரா மாற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே லைட்டா கொஞ்சம் கலர் பிரவுன் மாற ஆரம்பிச்சிருக்கு சோ நான் இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் சோம்பு ஏலக்காய் இந்த பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு சோ இப்போ கட் பண்ணி ரெடியா வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் பிரவுனிஷ் ஆகற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு வந்து பவுடர்களாக வந்து சேர்த்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து சால்ட் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு நான் அக்கா ஸ்பூன் நல்லா போட்டு சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ற மாதிரி திருப்பி டேஸ்ட் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் காரமும் ஒரு டீஸ்பூன் தான் இப்போதைக்கு நான் போடுறேன் அப்புறம் தேவைப்பட்டனா பின்னாடி நம்ம செக் பண்ணிட்டு நம்ம உப்பு தூள் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து காரத்தூள் இந்த மூணையும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் சோ கொஞ்ச நேரம் ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து கரம் மசாலா போட சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன் சோ இப்போ தனியா தனியா போடுறோம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் मलतूल मसा फ्रै आचर टोमेटो पूरी सेतुक मश्रूम போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து வாட்டர் ஊத்துறேன் இது வந்து ஒரு 3/4 கப் ஆஃப் வாட்டர் வந்து சேர்த்திருக்கேன் இதல ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சோ நாம இப்போ ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 3 டு 4 நிமிஷம் இந்த மஷ்ரூம் எல்லாம் வந்து வேக வச்சுக்கலாம் ஓகே நாம இப்போ செக் பண்ணிக்கலாம் இந்த மஷ்ரூம் எல்லாம் வந்து நல்லா வெந்து उपलब्धा கேஷ்யூ அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த க்ரீமை தான் சேர்த்துக்க போறோம் சோ அப்போ காரம் வந்து ಜಾஸ்தியா இருந்தா கூட அதை கம்மி பண்ணி விட்டுறோம் அதனால காரம் தூக்கல இருந்தா நம்ம அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம் நாம இப்ப
என்னுடைய மஷ்ரூம் மசாலாவை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன் இந்த கொத்தமல்லி தலைகள் எல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டோம். இதோடு சேர்த்து ஒரு 4 to 5 புதினா இலைகளையும் நம்ம போட்டோம்னா அந்த கொத்தமல்லி வாசனை ப்ளஸ் அந்த புதினா வாசனை ரெண்டும் சேர்ந்து நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா ரொம்ப ஒரு நல்ல அருமையான வந்து நறுமணத்தோடு இருக்கும். அதனால் ஒரு 4-5 புதினா இலைகளையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ ரொம்ப டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்கிற இந்த மஷ்ரூம் மசாலாவை சந்தோஷமாக சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் தோசைக்கும், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்கள்லாம் தோசைக்கு இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சுதா சைவ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.